Hi friends, welcome to She Creations. இன்றைக்கி நம்ம சேனலில் காயின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்னதாக ஒரு நெக்லைன் போட்டிருக்கேன். ஸோ அது என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரெண்டு லைன் வந்துட்டு ஜரி த்ரெட்டில் வந்துட்டு செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன், கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டில். அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் சர்தோசியில் ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன், அது ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு அவுட்லைன் வந்துட்டு ஒரு ஜர்தோசி லைன் கொடுத்துட்டு பிங்க்கு கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நெருக்கி ஒட்டியிருக்கேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் சென்டர் சென்டரில் வந்துட்டு ஜர்தோசி கொடுத்துருக்கேன். அவுட்லைனில் ஒரு ஜர்தோசி லைன் கொடுத்து முடித்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 இன்ச் 1 இன்ச் கேப்பில் வந்துட்டு 3 சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அக் ஷேப்பில். ஸோ இதில் வந்துட்டு அப்புறமா நம்ம ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்குவோம். ஸோ இதுக்கப்புறம் இதில் எப்படி நம்ம காயின் டிசைன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்ம காயின்ஸ் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு காயினை வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும், ஒட்டிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காயினை வந்து ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம், எந்த இடத்துல கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ இதில் வந்து இங்கே க்ளூ போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். கரெக்டாக ஈக்குவல் ஸ்பேஸில் நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம ஒட்டிக்கலாம் காயினை. நம்ம வந்து காயினில் ஸ்டிச்சஸும் போடுவோம், பட் இது வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கணும், விழாமல் இருக்கிறதுக்காக, காயின் வந்துட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கிறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு, இது நல்லா ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இது வந்து சென்டரில் என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா வீட் பீட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன். ஒரு வீட் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இப்படி க்ராஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைட் ரைட் சைடு, இப்போ ரைட் க்ராஸில் இன்னொரு வீட் பீடும் சுகர் பீடும் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு வி ஷேப்பில். அதுக்கப்புறமா சென்டரில் ஒன்று இதே மாதிரி போட்டோம் அப்படின்னா அது ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வந்துடும். இப்போ சென்டரில் இது ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் மாதிரி நமக்கு ஒரு டிசைன் கிடைச்சிரும். நம்ம வீட் பீட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம வேறு மாதிரி பீட்ஸும் இதில் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சென்டர்லேயும் நம்ம போட்டுக்கணும். இது போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா போட்டு முடித்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காயினில் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். காயினில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, ஸோ அந்த ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டுக்கணும். நம்ம சக்கரிக்கு போடுற மாதிரி சென்டரில் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறமா அவுட் சைடில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு என் நாட் போட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து காயின் உங்களுக்கு கிரிப்பாக மூவ் ஆகாது. இதே மாதிரியே நம்ம எல்லா காயின்ஸுக்கும் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது எல்லா காயின்ஸுக்கும் ஸ்டிச்சஸ் போட்டு முடித்தாச்சு. இப்போ அடுத்து காயினை சுற்றி நம்ம என்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க வந்துட்டு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட போடுறதுனா போட்டுக்கலாம். இப்போ இந்த காயினை சுற்றி போடுறதுக்காக ஒரு சுகர் பீடும் ஒயிட் கலர் பியர்ல் பீடும் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் பியர்ல் பீட் பார்த்திங்கன்னா நம்பர் 2 சைஸு. ஸோ இந்த மாதிரி அரும்பரும்பாக இருக்க மாதிரி நம்ம வந்து இந்த டிசைன் பண்ணிக்கலாம். இந்த காயினை சுற்றி நம்ம இதை டிசைன் பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுற எல்லாத்துக்குமே நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறோம். நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் நல்லா உங்களுக்கு வந்துட்டு கிரிப்பாக இருக்கும். ஜரி த்ரெட்டில் போட்டால் கூட ஒரு சில நேரம் கட் ஆகிடும். ஸோ ஸ்விங் த்ரெட் அப்படிங்கும்போது நல்லா உங்களுக்கு கட் ஆகாமல் இருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு உங்களோட கிளாத் கலர் ஸ்விங் த்ரெட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம போடுற ஸ்டிச்சஸ்லாம் தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம போட்டு முடித்தாச்சு. இதே மாதிரியே எல்லா காயின்ஸுக்கும் நம்ம போட்டுடணும். ஸோ இதை எல்லாத்தையும் நான் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த பட்டுப்பாவாடையோட டாப் போர்ஷன் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்துட்டு சட்டை ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு புட்டாஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு காயினை வந்துட்டு அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு அதை சுற்றி வந்துட்டு சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஒரு ஹாஃப் போர்ஷனுக்கு கீழே வந்துட்டு ஒரு சின்ன ட்ராப் மாதிரி ஒரு கிறிஸ்டல் பீடும் ஒரு பியர்ல் பீடும் கொடுத்து முடிச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே நெக் லைனில் பார்த்தீங்கன்னா இந்த சக்கரியில் வந்துட்டு ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஒட்டியாச்சு. அப்புறமா ரெண்டு காயினுக்கும் நடுவில் அங்கங்கே ஒரு சின்ன கிறிஸ்டல் பீட் ஒட்டியிருக்கேன். ஸோ இதுதான் டாப் போர்ஷன். இது கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்துட்டு ப்ளெயினாக இருந்துச்சு. ஜஸ்ட் கொஞ்சமாக எம்போஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக சுகர் பீட் மட்டும் கொடுத்து எம்போஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அங்கங்கே பிங்க் கலர் ஜர்தூசி யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இதனுடைய ஸ்லீவ் போர்ஷன் பார்க்கலாம். இப்போது இதுதான் ஸ்லீவ் போர்ஷன். சின்னதாக ஒரு ஷார்ட்டான ஸ்லீவ் தான். ஸ்லீவில் வந்துட்டு செக்கடில் வந்துட்டு காயின் டிசைன் கொடுத்துருக்கேன். காயினும் ஒரு மூணு பீடும் இதில் வந்துட்டு க்ளூ போட்டு நான் ஒட்டலை இந்த காயினுக்கு. பார்டர் லைனில் பார்த்தீங்கன்னா சுகர் பீடும் பிங்க் கலர் ஸ்டோனும் கொடுத்து அட்டாச் பண்ணி முடித்தாச்சு ஸ்லீவ் போர்ஷனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.